கிறிஸ்மஸ் போனஸ் கிடைக்கும் திகதி அறிவிப்பு, பிள்ளைகளுக்கு அதிகரிக்கும் கொடுப்பனவு. பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் விடுமுறைகள் நெருங்கி வருவதால் மில்லியன் கணக்கான குடும்பங்கள் கிறிஸ்துமஸ் போனஸை பெற தயாராகி வருகின்றனர். டிசம்பரில் செலுத்தப்படும் இந்த உதவித்தொகைக்கு அமைய ஒரு பயனாளிக்கு 152.45 யூரோக்கள் வழங்கப்படும். வீட்டில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அதன் அளவு அதிகரிக்கலாம். 1998 முதல் கிறிஸ்துமஸ் போனஸ் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு இந்த உதவி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் விடுமுறைகள் நெருங்கும் போது இந்த போனஸ் சில சமூக நலன்களின் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. அவர்களின் எண்ணிக்கை 2.3 மில்லியனுக்கும் அதிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2023 ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் போனஸ் 2023 ஆண்டு டிசம்பர் 15 தேதி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் வேலை தேடுவோர், குடும்ப கொடுப்பனவு, நிதி பெறுவோர் அல்லது விவசாய நிதி பெறுவோர் ஆகியோருக்கான அலுவலகங்களில் உறுதி செய்தவர்களுக்கே இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இப்படி இருப்பினும் இந்த ஆண்டு டிசம்பர் 15 தேதி பணம் செலுத்த திட்டமிடப்பட்டாலும் அதே நாளில் கிறிஸ்துமஸ் போனஸ் கிடைக்காமல் போகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி தாமதங்கள் காரணமாக இந்த உதவி பெறுவதற்கான திகதி சில நாட்கள் தாமதமாகலாம் என்று கூறப்படுகிறது. கிறிஸ்துமஸ் போனஸுக்கு தகுதி பெற நடப்பு ஆண்டின் நவம்பரில் அல்லது டிசம்பரில் செயலில் உள்ள கொடுப்பனவு அல்லது மீண்டும் தொடங்குவதற்கான நிலையான போனஸ் ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். டிசம்பரில் புதிய பெறுநர்களாக இருந்த பயனாளிகளும் 2024 ஜனவரியில் கிறிஸ்துமஸ் போனஸை பெறலாம் என்பதனையும் கவனத்தில் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தனிநபர் 152.45 யூரோக்களையும் அதே நேரத்தில் 4 குழந்தைகளை கொண்ட தம்பதி 442.10 யூரோக்களையும் இந்த உதவித்தொகையில் பெறுவார்கள். மேலும் அதிகமான குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் 60.98 யூரோக்கள் அதிகமாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.